இதுவரையில நாம வந்து ஆகமம் ஆகம அறிவியல் அப்படின்ற ஒரு கருத்தை மையப்படுத்தி ஒரு ஆள் அறிவு நிலையை நாம பார்க்கிறோம். ஆனா இப்ப என்ன இதுல ஒரு கேள்வி வருது அப்படின்னா, ஆகமம் என்பது மீண்டும் மீண்டும் சொல்ற மாதிரி ஆகமம் அப்படின்றது ஒரு உயிரின் ஆகும் நிலையை வெளிப்படுத்தி நிற்கின்றது. இப்போ நம்மளுடைய ஆராய்ச்சிய இதுல ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆகமத்தை இந்த ஆகம அறிவியலை நம்ம வந்து கையில் எடுத்து ஆராயும் பொழுது நமக்கு உலகமே ஆதாரமாக இருப்பதால், உலகமே வந்து முதல் நூலாக இருப்பதால், சொன்ன மாதிரி முதற்றே உலகு, உலகை கொண்டு உலகில் இருக்கும் அந்த உண்மைகளை கொண்டு அந்த உண்மைகளை கண்டு அந்த உண்மையின் அடிப்படையில் இந்த அறிவு வெளிப்படுவதால், இந்த ஆகுதலின் அறிவு வெளிப்படுவதால் அங்கே நமக்கு மேற்கோள்கள், அதிகமான மேற்கோள்கள் அப்பப்போ சொல்லுவாங்க, அதாவது ரெஃபரன்சஸ் சைட்டேஷன் இதெல்லாம் தேவையா அப்படின்னா, அடிப்படையிலே நம்ம இங்கே பார்க்கும் பொழுது அது நமக்கு தேவை கிடையாது. இந்த கருத்து நிறைய பேர் உடன்பட மாட்டாங்க, இது எப்படி அப்படின்னு. ஆகுதலுக்கு இந்த அறிவியலை எடுப்பதற்கு, இந்த அறிவியலை புரிந்து கொள்வதற்கு, நான் ஆகின்றேன் என்பதற்கு நானே என்னையே நான் என்னை அளவுகோலாக மாற்றும் பொழுது அங்கே நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இன்னொருத்தருடைய அளவுகோல் நமக்கு தேவையில்லாம போயிருது. அப்போ அதாவது நான் மாறிக்கொண்டிருக்கின்றேன், நான் மாறுகின்றேன் அப்படின்ற அந்த கருத்து, இது வந்து ஆழமான ஒரு ஆராயப்பட வேண்டிய ஒரு அறிவு. முதல்ல இந்த அறிவை எப்படி புரிந்து கொள்றது அப்படின்றத முன்பு பார்த்த மாதிரி இந்த தொல்காப்பியம் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்மளது தேடல், போன முறை நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய அறிவியலின் பலவீனத்தை பார்த்தோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய அறிவியலின் பலவீனம் என்ன அப்படின்னும் பொழுது, ஒரு தெளிவாக நாம் என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, ஒரு பொருள் எடுத்துக்கொண்டோன்னா அந்த பொருள் எந்த இயல்புகளை கொண்டிருக்கின்றதோ அந்த இயல்புகளின் அறிவு தான் நமக்கு கிடைக்கும், சரியா? அப்போ அந்த பொருள், அந்த பொருளின் ஊடே இருக்கக்கூடிய அந்த இயல்பு அங்கு இல்லை அப்படின்னா அந்த இயல்பை நம்மால் பெற முடியாது, புரியுதா? அதாவது இந்த பொருளின் வழி எனக்கு ஏற்படக்கூடிய அறிவு, இந்த பொருள் எதை எனக்கு காட்டுகின்றதோ, இந்த பொருளால் எனக்கு ஆகக்கூடிய அந்த அறிவு இந்த பொருளின் இயல்புகளை ஒட்டிதான் இருக்க முடியும். அதை மீறிய ஒரு அறிவு எனக்கு அங்கே இருக்க வராது, அதுலேருந்து வராது, என்னால் அறியவும் முடியாது. அப்போ இதில் என்ன நாம் புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற இன்னைக்கு இருக்கிற அறிவியல் உலகில் இருக்கக்கூடிய மாபெரும் பலவீனம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, அதே வந்து கல்வி உலகத்துக்கும் நம்ம கொண்டு வரலாம், இருக்கக்கூடிய மாபெரும் பலவீனம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, அவர்கள் அசத்து அறிவில்லாத ஒரு பொருளை ஆராய்வதன் வழி அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, அறிவை கண்டுவிடலாம் அப்படின்னு. அதாவது அறிவுன்னு நான் எதை சொல்றேன்னா, இங்க சத்தறிவு. இப்ப ஒரு உயிருள்ள பொருளை புரிந்து கொள்வதற்கும் உயிரில்லாத பொருளை புரிந்து கொள்வதற்கும் நிறைய வந்து வேற்றுமைகள் உண்டு. அப்போ இந்த உயிரில்லாத பொருளை நான் ஆராய்ந்து முடிக்கும் பொழுது எனக்கு என்ன வரும்னா, அதனுடைய அசத்தி இயல்பு தான் எனக்கு முழுமையா அறிவா வந்து இருக்கும். அசத்தறிவுனா அதனுடைய அறிவின்மையினுடைய அந்த இது. ஆனா அதுல இருக்கக்கூடிய அறிவுகளை நாம் தேடும் பொழுது நீங்க பாத்தீங்கன்னா, அந்த உயிரின் இயல்பை அது வெளிப்படுத்தி காட்டாது, புரிந்ததா? இந்த ஒரு அறிவில்லாத ஒரு பொருள், ஒரு சடப்பொருள், ஒரு இயல்பை, ஒரு உயிரின் இயல்பை எனக்கு அது வெளிப்படுத்தாது. அப்போ முதல்ல நம்ம இதை பிரிச்சுக்குவோம், பிறகு நான் எப்படி அதுல இருந்து உயிரின் இயல்பை அது வெளிப்படுத்தாததுனால நாம இன்னைக்கு என்ன செய்யறோம், பிசிக்ஸ் அப்படின்லாம் பார்க்கும் பொழுது, அட்டம் போறோம், குவார்க்ஸ் போறோம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம ஆராயும் பொழுது அங்கே உயிரின் இயல்பு இல்லை,
நீங்க ஆராய்வதெல்லாம் ஒரு சடம், ஒரு அறிவில்லாத பொருள். அறிவின்மையினுடைய அந்த அமைப்பு தான். அப்ப அந்த அமைப்புகளை நாம் ஆராயும் பொழுது அங்கு உயிரின் இயல்பு வெளிப்படுறதில்லை. அது வந்து எப்படி இயங்குது அப்படின்ற அந்த இயங்கு முறையை காட்டுமே தவிர அதனுடைய அடிப்படை சொல்லலாம் தன்மைகளை மட்டும்தான் அது காட்டுமே தவிர ஒரு உயிரின் இயக்கத்தை அது வந்து நமக்கு வெளிப்படுத்தி காட்டாது. அப்போ நாம என்ன பண்றோம் அப்படின்னா, இன்றைக்கு இதைத்தான் அறிவு அப்படின்னு நம்மை என்ன செய்ய சொல்றாங்கன்னா தேட சொல்றாங்க. இதையே அறிவாக தேடுங்க, இதையே அறிவாக தேடுங்க அப்படின்னு. அப்ப இந்த அறிவு என்ன செய்யுது அப்படின்னா, ஒரு உயிரின் ஆகுதலை அங்கு அந்த பொருள், இந்த பொருள் எப்படி ஆகுது அப்படின்றத என்னுடைய அறிவு என்னுடைய உயிர் புரிந்து கொள்ளும். ஆனா இந்த பொருளுக்கு இது புரியவே புரியாது, இந்த பொருள் அறிவற்றது. அப்ப அதை பற்றிய ஆராய்ச்சி அதனுடைய ஆகுதல் எனக்கு புரியும், ஆனா அதுக்கு தெரியாது. அப்ப அதனுடைய இயல்பே அதுக்கு தெரியாதது இருக்கும் பொழுது நான் அந்த அறிவை என்னுடைய அறிவா நான் எடுத்து அதை நான் வந்து கற்கும் பொழுதோ அதை புரிந்து கொள்ளும் பொழுதோ என்ன நம்மால செய்ய முடியும்னா அதனுடைய இறுதி பயனாக அதை பயன்படுத்த தான் முடியும். அதன் வழி என்னுடைய ஆகுதலை என்னுடைய இயல்பை உயிரின் இயல்பை உயிரின் அந்த உணர்நிலையை அந்த பொருளால் விளக்க முடியாது. சரியா? அப்போ இந்த அடிப்படையை தான் மையப்படுத்தி நமது முன்னோர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, இதை இன்னும் திருத்தி சொல்லலாம், இன்னும் மாற்றியும் சொல்லலாம், அது வேறு சூழல்ல நான் இதை சொல்லலாம்னு நினைக்கிறேன். இதை எப்படி புரிந்து கொள்ளலாம், இதுக்கு வேறு அணுகுமுறை இருக்கு, இதனுடைய அளவியல் முறை அந்த சிந்தனையின் முறை வேறுபடுது. ஆனா இப்ப குறிப்பாக நாம் என்ன பார்க்கின்றோம் அப்படின்னா, இந்த தொல்காப்பிய சிந்தனையில தொல்காப்பியர் என்ன செய்யறாருன்னா, முதல்ல ஒரு மூலத்தை நம்மிடம் வைக்கின்றார். அதாவது தொல்காப்பியர் சொல்வதற்கு முன்பாக ஒரு சின்ன திருக்குறளை உங்களுக்கு இங்க அறிமுகப்படுத்தலாம்னு நினைக்கிறேன். இந்த திருக்குறளின் அடிப்படையை வைத்து அந்த தொல்காப்பியத்தினுடைய ஆள் மரபு, அதாவது இந்த ஆகம மரபை எப்படி தொல்காப்பியர் வகுத்தார், எப்படி அதை பிரித்து அதனுடைய முழு உயிரின் இயக்கத்தை எப்படி வந்து அடையாளம் காண செய்து அந்த அடையாளத்தின் வழி அந்த உயிரை எப்படி மேம்படுத்துவது வளர்ப்பது, அதாவது உயிர் வளர்ப்பது இங்க என்ன அப்படின்னு என்ன பொருள் அப்படின்னா, உயிரின் ஆகுதலின் இயல்பை மேலோங்க செய்யுது. அதாவது அங்கு இருக்கக்கூடிய அந்த உயிரின் ஆகுதலை விரித்து அதனுடைய அந்த உரி நிலையை உரி ஆகமத்தை அதை விரித்து அதனுடைய உரிநிலையை பெற்று அதனுடைய சுய இயல்பை கொண்டு வருவது, வெளிக்கொண்டு வருவது, அந்த முயற்சி தான் இங்க ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. அதுதான் தொல்காப்பியர் மிக சிறப்பாக இரண்டு நிலைகள்லையும் செய்கிறார். அதாவது இரண்டு அப்படின்னா, மொழியின் இலக்கணமாகவும் வாழ்வியல் அறிவியலாகவும் அதை வந்து பகுத்து காட்டுறார். அப்ப அதுல முதல்ல சொல்வதற்கு முன்பு இங்க நம்ம குறிப்பாக சில விஷயங்களை அதாவது சிந்தித்து உள்வாங்கிய பின்பு நான் தொல்காப்பியத்துக்கு உள்ள போனேன்னா அது உள்ள நுழைஞ்சேன்னா இன்னும் நல்லா இருக்கும், சிறப்பா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். போன இதுல முறையில நான் வந்து ஒன்று ஒரு பெரிய உண்மையை சொன்னேன். அதாவது நமது திருவள்ளுவர் ஒரு அழகான கருத்தை முன்வைக்கிறார், இயற்கையை செயற்கையை செயற்கை அறிந்த கிடைத்தும் இயற்கையை இயற்கை அறிந்து செயல் அப்படின்றது. அதாவது செயற்கை அறிந்த கிடைத்தும் இயற்கை அறிந்து செயல் அப்படின்ற அந்த பொருள் வந்து ஒரு ஆழமான விளக்கத்தை முதல்ல நமக்கு சொல்லிக் கொடுக்குது. இந்த இலக்கணம் அது ஒரு இலக்கணமே வகுக்குது. நான் பார்க்கக்கூடிய செயற்கையை நம்ம பார்க்கணும் பாருங்க, அதிகமான செயற்கைகள் தான் நம்மளை சுற்றி இருக்குது. இன்றைக்கு நம்மளுடைய வளர்ச்சிகள் அத்தனையும் செயற்கையின் ஒரு வடிவமாக தான் இருக்கு. அப்போ அந்த செயற்கைகள் நமக்கு என்ன காட்ட விளைகின்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செயற்கை என்பது என்ன முதல்ல அதை முதல் புரிஞ்சுக்கணும். செயற்கைன்னா என்னன்னு சொல்றோம், எதை செயற்கைன்னு நம்ம சொல்ல முயற்சி பண்றோம் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, செயற்கை என்பதே முதல்ல ஒரு அறிவில்லாத பொருள்,
அறிவில்லாததுதான் வந்து என்றைக்குமே செயற்கையா இருக்க முடியும். இயற்கை எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு உயிர் வந்து என்றைக்குமே வந்து செயற்கை கிடையாது, அதாவது ஒரு இயற்கை. சரியா? அப்போ செயற்கை அறிந்த கிடைத்தும் அப்படின்னு என்ன சொல்ல வர்றாருன்னா, அது வந்து ஆகாத பொருள்கள், அது ஆகம அடிப்படையில் எழுவது கிடையாது. ஏன்னா அதுக்கு ஆகம தன்மை கிடையாது, அது ஆகும் தன்மை கிடையாது, அந்த பொருள்னால ஆக முடியாது. அப்போ செயற்கையை வைத்து அந்த இயற்கை, அதாவது செயற்கையை வைத்து என்னால் என்ன அறிய முடியும் அப்படின்னா, என்னால் பயன்படுத்த முடியும், அது ஒரு கருவியாக பயன்படுத்த முடியும், அதன் வழி நான் சில பயனடைய முடியும், இந்த உலக வாழ்விற்கு தேவையான பயன்களை தான் அடைய முடியும். ஆனா அந்த செயற்கை வந்து என்ன செய்ய முடியாதுன்னா, என் ஆகுதலை என்னது ஆகுதலின் இயல்பை அதனால என்ன செய்ய முடியாது, வளர்க்க முடியாது. வளர்க்க முடியாதுன்னு என்பது என்ன, நான் சொல்ல வரேன்னா அந்த ஆகுதலின் தன்மையை அதனால விளக்க முடியாது, துளக்க முடியாது. அப்போ இங்க என்ன ரொம்ப மூல அடிப்படையில இருக்கு, இயற்கை அறிந்து செயல்பட வேண்டும் அப்படின்னு தொல்காப்பியர் திருவள்ளுவர் மிக அழகாக நம்ம சொல்றாரு. அப்ப இங்க என்ன ஒரு அடிப்படையான கருத்தை நம்ம உள்வாங்கி இருக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய முன்னோர்கள் ஆரம்ப காலத்திலிருந்து இயற்கையை விட்டு விடாதே அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஆகம அறிவியலுக்கு உலக அறிவியலாக எந்த அறிவியல் எடுத்துக்கொண்டாலும் இயற்கையை விட்டு அந்த அறிவியல் விலகுமானால் அங்கே உண்மையை காண முடியாது என்பதுதான் உண்மையான பொருள். அதனுடைய பொருளே அப்படிதான், நீங்க இயற்கையை விட்டு விலகிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களால உண்மையை பார்க்க முடியாது, உங்களோடது அது அதாவது உண்மையின் விளக்கம் நமக்கு கிடைக்காமல் போய்விடும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த செயற்கை இயல்புகள் அதிகமாக மக்களிடையே உருவாக அவர்கள் வந்து என்னென்ன பார்த்தீங்கன்னா, அவங்களே சொல்லிக்குவாங்க, ஐ பிகம் அ வெரி மெட்டீரியலிஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து ஒரு என்ன அப்படின்னு சொன்னாக்கா, அளவுக்கு மிஞ்சி என்னை வந்து உலக பந்தங்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி, அதாவது உலக பந்தங்கள்னா அப்படின்னா பொருள், பொருளின் மீது ஈடுபாடு, பொருள் தேடுதல் அப்படின்ற மாதிரி. அப்ப இங்க என்ன ஆகுதுன்னா, இந்த ஆகுதலின் நிலைப்பாடு வந்து அங்க தகர்க்கப்படுது. அப்ப மனிதனுடைய அங்க பாத்தீங்கன்னா, முதல்ல நான் சொன்னேன், அறிவையே முதல்ல அங்க அறிவுக்கு இடம் கொடுத்தாலும் உயிருக்கு இடம் கொடுக்கலங்க. உயிர் இல்லாத இடத்துல ஒரு ஒரு ஆய்வு நடக்கும் பொழுது ஒரு மனிதனை அவங்க உயிரா பார்க்கறது கிடையாது. சில அறிஞர் ஒரு சில அறிவியல்வாதிகள் என்ன பாக்குறாங்கன்னா, சயின்டிஸ்ட்லாம் ஒரு மனிதனை பொருட்டாவே பார்க்கறது இல்ல, அவங்க உயிர் அவங்களுக்கு முக்கியம். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த நான்ற அந்த இது வந்து அவங்க வட்டத்துள்ளிக்கு சுழன்று போயிருது. பிற பி ஃபார் அதர்ஸ் அப்படின்னு ஜின் ஃபோர் சார்ட்ட சொல்வார், எக்ஸிஸ்டென்ஷியலிசம், அவங்களுக்காக மற்றவர்களுக்காக அந்த அறிவே இல்லாம நான் தான் வாழ்றேன், அவங்க கண்ணுக்கு என்ன இப்ப படுது, நான் தான் இருக்கின்றேன், ஆனா மற்றவர்களுடைய உணர்வோ அது அவங்களுக்கு கிடையாது. என்னன்னா அவங்களை பொறுத்த மட்டிலும் அந்த உயிர் என்ற அந்த தன்மையே அங்க அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை, அது புரியல. இப்போ பெட்ரன் ரசல் சொன்ன மாதிரி ஒரு எக்னோட்டிஸ்டிக் ஒரு எக்னோஸ்டிக் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எனக்கு உயிர் இருக்கா இல்லையான்னு எனக்கு அறவே தெரியல அப்படின்னு சொன்னா, அப்போ ஒரு மனிதனை பார்க்கும் பொழுது அதை அவனை எப்படி பார்க்க முடியும்னா, இன்னைக்கு பிரம்மத்துல இருக்கிறாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு அது ஒண்ணுமே இல்லை, அது சடம்பா, அது ஒரு ஏதோ உள்ளுக்கு அது கத்தும் அப்படி, இப்ப இன்னைக்கு கோழிலாம் அறுத்து போடுற மாதிரி. அப்ப நமக்கு அந்த அந்த ஏதோ ஒரு உணர்வே கிடையாது, அது ஏதோ செய்யணும், அது ஒரு சடத்தை அப்படியே கையாளுற அந்த முறை தான் நமக்கு இருக்கும். அப்ப அங்க உணர்வுகள் அங்க இல்ல பாருங்க, அப்போ அந்த சூழலை தான் நாம பார்க்க முடியும். கொல்லான் புலாளை மறுத்தானே கை கூப்பி எல்லா உயிரும் தொழும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லுவார். கொல்லான் புலாளை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவன் கண்களுக்கு அது இறைச்சி என்னுடைய தேவை அப்படின்னு அது பார்க்காம அந்த கண்கள் வந்து மாறுபட்டு அது உயிர் அப்படின்னு பார்த்துச்சு பாருங்க, அது உயிர்னு பார்க்கும் பொழுது கொல்லான் புலாலை, அப்ப அவன் வந்து இறைச்சியாக அதை பார்க்க மாட்டான், அந்த கண்கள்லயே வேறுபடுது பாருங்க, அந்த உணர்வு வேற என்ன இல்லை. புலால் பார்க்கும், ஓ
இறைச்சி அப்படின்றது தான் நம்ம கண்கள் வரும், அது ஒரு உயிர் அப்படின்ற அந்த கண் பார்க்க முடியல பாருங்க. அப்போ அந்த உயிர் தன்மை காணாக போகும் பொழுது, அங்கு இல்லாமல் போகும் பொழுது அது என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது, புல்லால் புலானே புலாலை மறுத்தானே அப்படின்னா மறுத்துட்டான் பாருங்க முதல்ல, இல்ல அதை நான் கொல்ல மாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம், அவனுக்கு உயிரின் இயல்பு தெரியும் ஆகுதல் அப்படின்ற அந்த உணர்வு உடையவனா இருக்கிறான் பாருங்க. அந்த உணர்வு உடையவனாக இருப்பதால் கை கூப்பி எல்லா உயிரும் தொழும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த உயிர் அந்த ஆகுதலின் மதிப்பு உடையவனை நிச்சயமாக வாழ்த்தும் அப்படின்னு அழகா சொல்றார். அப்போ உயிரின் இயல்பை காணுகின்ற அந்த கண்கள் இன்னைக்கு வந்து என்னன்னா முழுமையாக முடக்கப்படுது. இதனுடைய விளைவுகள் தான் அறிவியலுடைய இன்னைக்கு பெரும் வீழ்ச்சியாகவும் பாதகமாகவும் இன்னைக்கு போயிட்டு இருக்கிறது. ஏன்னா என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு கவலை இல்லை, அடுத்தது ஒரு உயிர் போகுதா இல்லை, எனக்கு பணம் வரும், இது போகுதா இல்லை, அப்ப இதுல கலப்படம் செய், இதுல என்ன வேணாலும் பண்ணுங்க, இதை செய்யுங்க அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அந்த அதனுடைய உண்மையான இயல்புகளையே பாருங்க கலப்படம் பண்றாங்க. அப்போ செயற்கை ஒரு புறம், அந்த இருக்கக்கூடிய சில இயற்கை இப்போ எடுக்கிற ஒரு பழமா இருக்கு அதுல ஒரு கலப்படம், அதுல செயற்கையை புகுத்துறாங்க. அப்ப அந்த செயற்கையை புகழ்த்தும் பொழுது என்ன நடக்குதுன்னா அதனுடைய அதுதான் வந்து நம்ம என்ன செய்யறோம், அந்த கண்கள் ஏன் வருதுன்னா அது அந்த உயிரின் இயல்புக்கு வேண்டிய அந்த இது இல்லை பாருங்க. அப்போ அவனுடைய உண்மையான இயற்கை நிலை அங்க மாறுது. அப்ப இந்த ஆகம அறிவியல் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு உயிரை உயிராக மதிக்கின்ற பண்பை நமக்கு முதல்ல கொடுக்குது. ஒரு உயிரை உயிராக பார்ப்பது, அந்த உயிர் ஆகுது அது எதுனால அப்படின்னு. அப்போ இந்த உணர்வுகள் தான் வந்து ஒரு செடி நடும் பொழுதோ ஒரு மரம் நடும் போதோ ஒவ்வொரு விவசாயியிடம் வருகின்றது. ஒரு விவசாயியினுடைய மனம் வந்து ரொம்ப வியப்பா இருக்கும், அந்த ஆகுதலை போற்றுகின்ற அந்த மனம் வந்து ஒரு விவசாயியிடம் தான் அதிகமா இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு நீங்க நல்லா ஆராய்ச்சி பண்ணி பாத்தீங்கன்னா, அந்த ஆகுதலை அவன் என்ன ஒரு உயிர் வளர்க்கின்ற அந்த முறையை அவன் கற்றுக்கொள்கின்றான். அப்ப அந்த மாதிரி கற்று அந்த உயிரின் வளர்க்கும் பொழுது அவன் இயற்கையின் சார்ந்து நின்று அந்த அறிவை அவன் வந்து, அதனாலதான் வந்து திருவள்ளுவர் அத வந்து அழகா என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வர். என்ன பொருள் அப்படின்னு நன்றாக ஆராயும் பொழுது ஒரு ஒரு இலக்கணமே அதுல மீண்டும் ஒரு ஆகுதலின் இன்னொரு பரிணாமத்தை அவர் காட்டுறாரு. உழுதுண்டு வாழ்வாரே அப்படின்னா என்னன்னா, இயற்கையை சார்ந்து வாழுதல் ஒன்று, அந்த இயற்கையை சார்ந்து வாழ்வதோடு உயிரை வளர்த்து அந்த உயிரின் வளர்த்து அந்த உயிர் வந்து ஒரு இன்னொரு உயிருக்கு ஊட்டுவது பாருங்க, உணவாக கொடுப்பது, அவங்களாலதான் வாழ முடியும், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வர். அவர் வந்து மற்றெல்லாம் பின் செல்வர்னு சொல்லியிருக்கலாம், ஆனா தொழுது அப்படின்ற ஒரு வார்த்தை அங்க பயன்படுத்துறதுக்கு ஒரு ஒரு ஆழமான கருத்து இருக்கு. தொழுதல் அப்படின்றது சாதாரண மனிதனை தொழுவார்களா, தொழ மாட்டாங்க சரியா, அந்த கருத்துக்கு ஒரு ஆழம் கொடுத்துட்டு போறாரு. மற்றெல்லாம் மதித்து பின் செல்வர் இல்லைன்னா தொடர்ந்து பின் செல்வர் அப்படின்னு ஏதாவது ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கலாம். தொழுது அப்படின்றது தான் அங்க அந்த வார்த்தையே வந்து வேற நிலைக்கு கொண்டு போகுது. தொழுது பின் செல்வர் அப்படின்னா இயற்கையின் அந்த ஆகுதலுக்கு இவர்கள் தான் முதன்மை உடையவர்கள் அப்படின்ற அந்த கருத்தை அவர் வலியுறுத்துறதுக்காக தொழுதுண்டு பின் செல்வர் அப்படின்ற அந்த வார்த்தையை, ஏன்னா நாம் எல்லாம் அந்த ஆகுதலின் அந்த நிலையை இவர்கள் முழுமையாக கண்டறிந்து அந்த ஆகுதலுக்கு ஒரு உயிருக்கு ஊட்டி வளர்க்கக்கூடிய ஆற்றல் உள்ளவர்களாக இருப்பதால் இவர்கள் தான் வந்து என்ன செய்வாங்கன்னா உயிர்களை பாதுகாத்து அதனுடைய நிலையை வந்து எப்படி வளர்ப்பது என்பது தெரியும். அதனால் இவர்களின் வழி நாம செல்லும் பொழுது இயற்கை வளமாகும், உயிர்கள் வளமாகும், உலக இயற்கையும் செழுமை பெறும் அப்படின்ற அந்த கருத்தை அவ்வளோ அழகா ரொம்ப எளிதா சொல்லிட்டு போறாரு பாருங்க. ஆனா நம்ம அந்த கண் கொண்டு பாக்குறது இல்லை, ஏ விவசாயம் அது வந்து உணவு, உனக்கு உணவு கிடைக்காம போயிடும், அந்த உணவு கிடைக்காமல் போயிட்டு உனக்கு வாழ்க்கை அந்த மாதிரி தான் பாக்குறோம். உணவு தேவைக்காக இல்ல, அந்த தேவைக்கு பின்னே இருக்கக்கூடிய இன்னொரு மகத்தான ஒரு ஆகுதலின் நிலையை அங்க வெளிப்படுத்தி காட்டுறாங்க. அப்போ இந்த இயற்கை
இயற்கையை நாம் அறிதல் அப்படின்றது தான் இன்றைய வாழ்க்கையின் வாழ்வியல் முறையில இயற்கைக்கு நாம் வந்து என்ன செய்யறோம், மிகவும் தொலைவோ நம்மை வந்து நாமே அந்நியப்படுத்தி கொள்றோம். இயற்கை வாழ்வியல் இன்னைக்கு வந்து மிக மிக குறைவான இயற்கை வாழ்வியலை தான் நம்ம வந்து மேற்கொள்ள முயற்சி பண்றோம். ஏன்னா முழுக்க முழுக்க செயற்கை தான் நம்மளை வந்து ஆளுது, எல்லா நிலைகள்லையும் செயற்கை தான் நம்மளை வந்து ஆண்டு கொண்டு இருக்கின்றது. அப்போ அந்த சூழல்ல நம்ம பார்க்கும் பொழுது இயற்கை சில அறிவுகள் நம்மை வந்து முழுமையாக அந்த அதாவது உலக இயற்கை நமக்கு புரியாமலே போகுது. அதனால ஏற்படக்கூடிய விளைவுகள் யாரை தாக்குது அப்படின்னா நம்மை தான் தாக்குது, ஒரு மனிதனை தான் மீண்டும் தாக்குது, அந்த உயிரை தான் தாக்குது. ஏன்னா அந்த இயற்கையினுடைய இயல்பை இவன் அறிந்து கொள்ளாமல் போய்கொண்டே இருக்கிறான். அப்போ பாத்தீங்கன்னா ஒரு மூச்சா இருக்கட்டும், பஞ்சபூதங்களினுடைய இயல்புகளை பயன்படுத்துவதாக இருக்கட்டும், மற்ற எந்த காரியங்களிலும் ஈடுபடும் பொழுது இயற்கைக்கு தன்னை வேறு நிலையில் அவன் இயக்க முயற்சி பண்ணும் பொழுது அவனுடைய இயல்புகள் அவனுடைய உண்மையான அந்த நிலை வந்து நிலைப்பாடு இடருது, கீழே விழுது. அவனால அதை மேற்கொண்டு அவனால எதிர்த்து போராட முடியல. அப்ப என்ன பண்ண பாக்குறாங்கன்னா, இதுதான் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அறிவியல் என்ன செய்ய பாக்குறாங்க அப்படின்னா போலியாக்க பார்க்குறாங்க. இந்த வாழ்வியலை போலி ஆக்குதல், போலி வாழ்க்கை முறையை நம்முடைய அதிகம் அதாவது அதனுடைய தேவையை மீறி சில தேவைகள் அதாவது முழுக்க நாம் வந்து இந்த அறிவியலை வந்து தள்ளிவிட வேண்டும் அப்படின்ற அந்த கருத்தில் அந்த அறிவியலுக்கு ஒரு பயன் உண்டு. ஆனால் இவங்க என்ன செய்ய பார்க்குறாங்கன்னா அந்த இயற்கையை வந்து மறைத்து அந்த இயற்கையை மறைத்து இது அதாவது அந்த செயற்கையை புகுத்துற அந்த முயற்சி அங்க வந்திருக்கு. அப்ப அதுதான் அதனுடைய இன்னொரு பெரிய விளைவாக இருக்கு. கொஞ்ச நேரம் சரி. அப்போ இந்த 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 விளைவுக்கு அடிப்படையில தான் இந்த விளைவின் அடிப்படையில தான் நாம் என்ன பார்க்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தொல்காப்பியர் என்ன செஞ்சார், நான் ஆரம்ப காலத்திலேயே அந்த அறிவு நிலைகளை நம்மளுக்கு விளக்கும் பொழுது அந்த அறிவு நிலையை நமக்கு விளக்கும் பொழுது நாம் வந்து இரண்டு நிலைகள்லயே அவர் முதல்ல பிரித்து காட்டிட்டாருன்னு நம்ம பார்த்தோம். அதாவது இந்த ஆகும் இயல்பை அகநிலைப்படுத்துதல் புறநிலைப்படுத்துதல் அப்படின்ற அந்த கருத்து இருக்கு. இன்னைக்கு அந்த மீண்டும் அந்த ஆழத்திற்கு கொஞ்ச நேரம் போயிடுவோம், ஏன்னா ஒரு மணி நேரம் இருந்தாலும் கொஞ்ச நேரத்துல நம்ம அதை சொல்லிடலாம். அதாவது அகநிலைப்படுத்துதல் அகம் புறம் என்று பிரித்தாங்க. இந்த அகப்புறம் அப்படின்றது புற வாழ்வியல் அப்படின்னும் பொழுது என்ன அப்படின்னா என்னுடைய அறிவு இயக்கங்களுக்கு அறிவை இயக்குகின்ற அந்த முறையை வலியுறுத்துகின்ற அந்த வாழ்வியல் முறை. அக வாழ்வியல் என்பது என்ன அப்படின்னு நீங்க பார்க்கும் பொழுது இந்த அக வாழ்வியல் என்பது என் உள்ளே இருக்கக்கூடிய இயல் தன்மையை அந்த இயற்கையை இயற்கையான அந்த வாழ்வியலை வெளிக்கொண்டு வரும் முயற்சி. அப்போ பெரும்பாலும் நீங்க பாத்தீங்கன்னா புறம் என்பது செயற்கையின் ஒரு வடிவாகவும் அகம் என்பது இயற்கையினுடைய ஒரு வெளிப்பாடாகவும் அங்க தெளிவாக பிரிக்கப்படுது. ஏற்குறைய அதாவது புறம் என்பது அந்த செயற்கையினுடைய செயற்கை பாடுகள் அப்படின்னு சொல்லிடலாம், பாடுகள் என்பது விளைவுகள். அகம் அப்படின்றது இயற்கையின் பாடுகளை நாம கண்கொண்டு பார்ப்பது. அப்ப நான் என்ன சொன்னேன்னா ஒரு நாள் எடுத்துக்கிட்டோம், ஒரு நாள் ஆராய்ச்சி பண்ணும் பொழுது அதுல ஒரு ஆச்சரியமான ஒரு விளைவு, உலகம் இயற்கையினுடைய அந்த உலகத்தினுடைய இயற்கையை நன்றாக ஆராயும் பொழுது நாம் தூங்க வேண்டும் அப்படின்ற ஒரு கட்டாயம் அங்க இருக்கு. தூங்குதல், தூங்க வேண்டும், அதாவது இரவு பகல் அப்படின்ற ஒரு சிந்தனை நம்ம கிட்ட வருது முதல்ல. அதுதான் போன இதுல வந்து முயற்சி. அதாவது இப்ப சாதாரணமா நம்மை எடுத்துக்கொண்டாலே இரவு பகலும் நமக்கு வந்து ஒரு வாழ்க்கையில ஒரு அத்திய அதாவது மிக்க மிக தேவையான ஒரு வாழ்வியல் முறையாக இருக்கு. தூக்கம் இல்லை அப்படின்னா நம்ம சரி ஏன் தூங்குகின்றோம் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இறைவன் வந்து எதற்காக நமக்கு ஏறக்குறைய வந்து ஒரு 7 to 8 ஒரு 8 மணி நேரம் தூக்கம், அது 8 மணி நேரம் தூக்கமா அப்படின்னு சில பேர் 3 மணி நேரம் கழிச்சு கொள்வோம், தூக்கம் வெளித்திரு அப்படின்னு சொல்றதுனால குறைத்துக்கொள் அப்படின்னு தூக்கத்தை குறைத்துக்கொள் அப்படின்னு. தூக்கத்தை குறைத்துக் கொள்வதனால் என்னென்ன விளைவுகள் அப்படின்னு வேற நாளில் அதை பேசலாம். அதனுடைய விளைவுகள் தூங்குவது கட்டாயம், அதனுடைய அவசியங்களை நம்ம பிறகு பார்ப்போம். ஆனால் இங்கே ரொம்ப முக்கியமான இது என்ன அப்படின்னா தூங்குவதற்கு ஒரு ஒரு நீண்ட நேரம்
இப்ப இறைவனுடைய படைப்புல நீங்க முதல் கேள்வியா என்ன தெரியுமா கேட்கணும், ஏன் அவ்வளவு நீண்ட நேரம் தூங்குவதற்கு? நல்லா யோசிக்கலாம்ல, நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா அப்படி கொடுத்துடலாம்ல, நீ ஒரு தூங்காமலே இருக்கலாம். முதல் கேள்வி, இப்ப நம்மளுடைய ஆகம அறிவியல்ல நாம எப்பொழுதும் எப்படி சிந்திப்போம்னா, தூங்காமலே இருந்திருக்கலாமே, ஏன் தூங்குறீங்க? அதான் கேள்வி. அப்ப தூங்குறீங்க அப்படின்னா அது ஏதோ ஒரு காரணம் உண்டு அப்படின்ற அந்த காரணத்தை நாம தேடுறோம். அப்ப அதே நேரத்துல தூங்குறீங்க, அதையும் அவ்வளவு நேரம் தூங்குறீங்க, அந்த கேள்வியை நாம கேட்கிறோம். கொஞ்ச நேரம் தூங்கலாமே, ஒரு மணி நேரம் அந்த மாதிரி, ஒரு களைப்பு அப்படின்ற அந்த வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தினாலும் அந்த ஒரு மணி நேரத்துல ஏன் அதனால மீண்டு வர முடியல? இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 80 ஆண்டுகள் 100 ஆண்டுகள் இயங்குது, விடாம இயங்கக்கூடிய நமக்கு என்ன இருக்கு, இதயம் இருக்கு. அதே மாதிரி தூங்காம இயங்குற அந்த சக்தியை நமக்கு உருவாக்கி கொடுத்துருக்கலாம், ஏன் அது நடக்கல அப்படின்னு ஒரு சிந்தனைக்கு கொண்டு வரும் பொழுது இங்க அடிப்படையிலே சில அதாவது ஆழமான சில உண்மைகளை நம்ம பார்க்க தவறியிருக்கோம். அதாவது இரவு பகல் என்பது அது ஒரு விளக்கமே நமக்கு தருது. இரவு என்பது என்ன, பகல் என்பது என்ன, பகல் என்பது என்ன அப்படின்னு பார்க்கும்போது பகலை நீங்க என்ன பாக்குறீங்கன்னா, வெளிச்சம் என் கண்களுக்கு புலனாகுது, பொருள்கள் தெரிகின்றது அப்படின்ற ஒரு கருத்து வருது. அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த பொருள் நான் என்ன செய்ய முடியும்னா, அந்த பொருள்களை வைத்து அந்த செயற்கையோடு என்னால் வந்து என்ன செய்ய முடியும், தொடர்பு கொள்ள முடியும். புரிஞ்சதா? வெளியே இருக்கிற பொருள்கள் அப்படின்னா எல்லாம் செயற்கை பொருட்களாக தான் இருக்குது அப்படின்னு வைத்துக்கொள்வோம். அது இயற்கையாக இருக்கலாம், ஆனால் நான் என்ன சொல்கிறேன், பொருள்களோட சடத்தன்மையோடு இயல்வதற்கு எனக்கு அந்த கண்கள் பார்ப்பதற்கு நான் இயங்குகின்றேன். அப்போ புறத்தன்மைகளில் இயங்கும் பொழுது பெரும்பாலும் என்னை நான் வந்து அந்த செயற்கையோடு என்னை இணைத்து அந்த செயற்கையினுடைய இயல்புகளை காண்ற அந்த கண்கள் எனக்கு வருது. ஆனா இரவு நேரங்கள்ல என்ன நடக்குதுன்னா, இருள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்னைக்கு எனக்கு இங்க விளக்கு அதெல்லாம் இருக்கு, ஆனா இங்க என்னன்னா, இந்த விளக்கெல்லாம் அடைச்சா என்ன ஆகுது அப்படின்னா, எந்த பொருளையும் எனக்கு கண்ணுல காட்டுறது கிடையாது. சரியா? பொருள் எந்த பொருளும் என் கண்ணுக்கு படுமா? படாது. அப்ப யாரு இருப்பா அந்த இருள்ல? யாரு இருப்பா? நான் உண்டிதான் இருப்பேன். நான் என்பவன் உண்டிதான் இருப்பேன். அங்க நான் உண்டிதான் இருக்கணும், அங்க மற்றவர்கள் கிடையாது அப்படின்ற அந்த பொருள் வருது. அப்போ அதனுடைய பொருளை எளிதாக சொல்லும் பொழுது, அங்கே அகநிலையை பார்க்கின்ற அந்த இயல்பை இரவு நிலை நமக்கு கொடுக்குது. அகத்தை ஆழமாக இன்னும் ஊடுருவி அந்த அகநிலையை, அக இயற்கையை காண்பதற்கு வழிவகுக்குது. ஆனா நம்ம இப்ப என்ன செய்யறோம்னா, அந்த அக வாழ்வியல் முறையையே வாழக்கூடாதுன்ற மாதிரி இன்னைக்கு உலக வாழ்க்கை போயிட்டு இருக்கு. அப்ப அதனால என்ன ஆகுதுன்னா, அதிகமாக தூக்கத்தை கெடுத்துக் கொள்கின்றாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, அக வாழ்வியல் கொஞ்சம் கொஞ்சமாக அகன்று அவர்கள் வந்து ஒரு செயற்கை மனிதர்களாக உருவாகின்றார்கள். அப்ப செயற்கை மனிதர்களாக அவங்க உருவாக ஆரம்பிக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களுடைய இயற்கை தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக சாகரிக்கப்படும். சரியா? இது ரொம்ப முக்கியமா நீங்க புரிஞ்சுக்கணும். சரி, இரவு நேரங்களில் எப்படி நமக்கு ஒரு அகவாழ்வி கிடைக்கின்றது அப்படின்றத முதல்ல சிந்திக்கலாம். அது பகல்ல கிடைக்காதா? நிச்சயமா கிடைக்க முடியும். அதுக்கு தான் வேற வழிமுறைகளை நம்ம முன்னோர்கள் கற்றுக் கொடுக்குறாங்க. பகல்லையும் நம்மளுடைய அகவாழ்விற்கு நம்மால் நுழைய முடியும் நிச்சயமாக. அதற்கு தான் நமக்கு தியானம், நிறைய வழிமுறைகள் எல்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. எப்படி எந்த நிலையிலையும் நீங்க அந்த நிலைக்கு உள்ளே போக முடியும். ஆனா இங்க நான் பொதுவாகவே இருளை மையப்படுத்தி நான் இங்க என்ன சொல்றேன்னா, அந்த இருள் நிலையில நாம் என்ன செய்யறோம், புறத்தை புறத்தில் இருந்து அகன்று அகத்திற்கு வந்து அகத்தினுடைய உள்நிலை, அக உலகை காணுகின்ற அந்த முயற்சியை நாம் வந்து அதிகப்படுத்துகின்ற அந்த இயல்பு நம்ம கிட்ட கூடணும். முன்னெல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த சாயங்காலங்கள்ல இரவு நேரங்கள்ல இந்த மாதிரி சாயங்காலம் முடிந்து அந்த சூரிய மறைவிற்கு பின்பு என்ன செய்வாங்க அப்படின்னா, குழந்தைகள் எல்லாம் உட்கார்ந்து எந்த மாதிரியான வாழ்வியல் கூறுகளை வெளிப்படுத்துவாங்க அப்படின்னா, அதிகமாக இந்த புராண கூறுகளை வெளியே கொண்டு வருவாங்க. அதிகமான புராணங்களினுடைய புராணங்களை பற்றி பேசுவது, கதைகளாக பேசுவது,
இன்றைக்கு கூட என்ன செய்யறோம்னா, அதிகமான இரவு நேரங்கள் எல்லாரும் வந்த பிறகு என்னன்னா களைப்பு போக்குவதற்கு என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு அதாவது இது போலியாக இருக்கலாம், ஆனா அந்த போலி உள்ள நான் போன சொன்ன மாதிரி இன்னொரு என்ன வாழ்க்கைக்கு நுழையிறோம் அப்படின்னு சொன்னா, அந்த வாழ்க்கை எந்த வாழ்க்கை உள்ளுக்கு நம்ம புகுத்தி நம்மளை நம்மை பார்க்க விளைகிறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நிச்சயமாக அது நாம சொல்லக்கூடிய அந்த உவமையல் தான், உவமை உலகு. உவமை உலகங்கள் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இவன் வந்து ஒரு ராஜாவாக மாறலாம், இவன் ஒரு மந்திரியாக மாறலாம் அப்படின்ற மாதிரி ஒரு படம் இருக்கலாம், சினிமாவாக இருக்கலாம். அப்ப அந்த சினிமாவில வந்து அவங்க என்ன பாக்குறாங்கன்னா, ஏன் அந்த உலகம் அவங்களுக்கு பிடிக்குது, அந்த உலகில நீங்க என்ன வேணாலும் ஆகலாம், ஆகி காட்டுவாங்க அதை. அந்த மாதிரி ஆகுதல் நடக்கும்போது அவங்களுக்கு அது பிடிக்குது, ஓ இப்படி ஆகலாம், இப்படி ஆகலாம், இப்படிலாம் உயிர்கள் ஆகுது அப்படின்னு அதை ரசிக்கிறாங்க, சுவைக்கிறாங்க. அங்க என்ன நடக்குதுன்னா, பொருளை காட்டிக்கிட்டே இருக்கணும் வச்சுங்க, சரி இப்பொழுது அதனாலதான் நீங்க அதுல பாத்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்னு ஒண்ணு இருக்கு, விளம்பரம் தான். இந்த ஏன் இந்த விளம்பரம் வருது, ஏன் உங்களுக்கு விளம்பரம் பிடிக்க மாட்டேங்குது, விளம்பரம் ஆகுதலை காட்டுதா இல்ல அது சேர்க்கையை காட்டுது. அந்த சேர்க்கை அப்படின்றது இந்த பொருளை வாங்குங்கிறது, இது பயன்படுத்துறது, இதை நீங்க பயன்படுத்தினா உங்களுக்கு இப்படி பிடிக்கும், எனக்கு அது பிடிக்கல பாருங்க, அதிகமான விளம்பரம் எனக்கு அது வேண்டாம். ஏன்னா எனக்கு வேண்டியது இன்னொரு உலகு, அந்த உலகில நான் எந்த மாதிரி ஆகின்றேன் அப்படின்னா, ஒவ்வொரு உயிரும் எப்படியெல்லாம் ஆகின்றது அதுல நிறைய சுவைகள் இருக்கின்றது, அந்த ஆகுதலின் சுவைகளை நாம் வந்து அனுபவிக்க முயற்சி பண்றோம். அப்ப இங்க என்ன நடக்குதுன்றத முதல்ல நன்றாக பார்க்கும் பொழுது, இந்த ஆகுதல் என்பது என்னுடைய உவமை வாழ்வியலாக, அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது, இங்க எந்த மாதிரியான பரிணாமங்கள்ல போகுது அப்படின்னா, நேரடியாக அந்த செயற்கை நிலையை காட்டாது, ஒரு மனிதனின் உள்ளே ஊடுருவி அவன் உள்ளே உள்ளத்துல இருக்கக்கூடிய அந்த புதைந்து கிடக்கக்கூடிய மறை உலகத்தை வெளியே கொண்டு வருகின்ற ஒரு கலனாக அது அமைகிறது, சரியா? அப்ப அந்த மாதிரி அந்த மறை உலகத்துல தன் உள்ளே இருக்கக்கூடிய மறை உலகு அப்படின்றது ஆகுதல் உலகு, நிறைய வகையான ஆகுதல் நடக்கின்றது. அப்ப அந்த உயிருக்கு வந்து அந்த அந்த ஆகுதலை புரிந்து கொள்ற அந்த ஊக்கம் வந்து அதிகமாகுது. அப்போ இங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த காலங்கள்ல நம்மளுடைய முன்னோர்கள் வந்து பொதுவாகவே அந்த ஆகுதல் உலகை வந்து அதிகமாக உருவாக்கினார்கள். இந்த ஆகுதல் உலகை தான் வந்து அதிகமாக உருவாக்க முயற்சிகள் நடந்து கொண்டே இருந்தது. நீங்க நம்மை சுற்றி நீங்க இன்னைக்கு பார்க்கும் பொழுது நமக்கு என்ன கற்றுக் கொடுத்திருக்காங்க, நம்மளுடைய பாரம்பரியமே, தமிழர் பாரம்பரியம் குறிப்பாக, நம்மை சுற்றி இருக்கக்கூடியது எல்லாமே இந்த ஆகுதலின் வெளிப்பாடுகளாக தான் இருக்கும். அதான் வியப்பா இருக்கும். அதுக்கு ஒரு நல்ல உதாரணம், நீங்க இதுல இருக்கும் பொழுது நீங்க பாத்தீங்கனாலே, ஒரு கோவில இருக்கட்டும், ஒரு கோவிலினுடைய கோபுரமாக இருக்கட்டும், அங்க பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஆகுதல் தான், அப்படியே கோபுரம் தான். அந்த பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான வாழ்க்கை, அத்தனை வாழ்க்கையின் பிரதிபலிப்புகள் எல்லாத்தையும் அப்படியே காட்டிக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஆகுதல் தாங்க, அந்த ஆகுதலினுடைய வெளிப்பாடு அங்க விழித்து காட்டுவாங்க. அப்ப இந்த அறிவை தான் தொல்காப்பியர் முன்பே போன முறை நம்ம பார்த்த மாதிரி இதை கொஞ்சம் ஆழப்படுத்தி சொல்லி முடிக்கிறேன். தொல்காப்பியர் என்ன செய்யறாரு அப்படின்னா, உண்டுரையல் அப்படின்ற ஒரு கருத்தை நான் முதல்ல சொன்னேன், இது வந்து ஆகம உரி அறிவியல்னு சொன்னேன். அதாவது உன்னுள்ளே இருக்கக்கூடிய ஒரு அறிவு நிலையை நீ உரித்து வெளிப்பட முடியும், அது எப்படி உரித்து நிற்கின்றது அப்படின்றத நம்ம நல்லா பார்க்கணும்னா, அது உரியாக அது எப்படி வெளிப்படுகின்றது அப்படின்னு பார்க்கும் பொழுது, அது உள்ளத்தின் உள்ளே ஒரு உந்து சக்தியாக அப்படியே உந்தி தள்ளுது பாருங்க. அப்ப அதுக்குதான் நம்ம வந்து உள்ளுரையல் அப்படின்ற வார்த்தையை பார்த்தோம். அது உள் உறைந்து கிடக்கின்ற ஏதோ ஒரு நாட்டம், ஒரு பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஒரு விதமான உந்து சக்தி அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுதான் சித்து சக்தி, அதுதான் உய்வு சக்தி, அதுதான் உயிர் அப்படின்னு சொல்றோம், சரியா? அப்ப அந்த உயிர் தள்ளி வெளியே வர முயற்சி பண்ணது, ஏதோ தேடுற அந்த, அது வந்து ஆகுதலினுடைய வெளிப்பாடு. அப்ப இதை என்ன செஞ்ச தொல்காப்பியர், ஆரம்பத்திலேயே இந்த உயிர் இப்படி ஆகும் அப்படின்றத தான் கண்டார் அப்படின்னு சொன்னார். இந்த ஆகுதலை தான்
நாம எப்படி பார்த்தோம் அப்படின்னா அந்த உயிரினுடைய வளர்ச்சியாக அந்த உயிர் வந்து அந்த உரிக்கின்ற முறையை அது கற்று வைத்திருக்கின்றது. அந்த உயிருக்கு தெரியும் எப்படி உரிக்க முடியும் அப்படின்னு, அது எப்படி உரிக்கின்றது அப்படின்றத தான் நம்ம வந்து சாப்பிக்கிறோம். சொப்பனம், சுளுத்தி, துரியம், துரியாதீதம்னு பார்த்தோம். அந்த உள்ளுரையல் அப்படின்ற ஒரு இதை, அந்த உள்ளுரையலை தான் சாக்கிரம் என்பது விழிப்பு நிலையிலேயே என்னுடைய அறிவை நான் புரிந்து கொள்வது, என்னை தெரிந்து கொள்வது. சொப்பனம் என்பது அந்த விழிப்பு நிலையிலிருந்து இன்னொரு படி உள்ளே நுழைந்து என்னுடைய இன்னொரு அறிவு. அது எப்படி? கனவு. நல்லா பாருங்க, கனவு எப்படி எனக்கு மொழியாகின்றது அப்படின்றத நல்லா புரிஞ்சு கொள்ளணும். இதுதான் நிறைய பேருக்கு அது புரியுறது இல்லை. கனவு எப்படி எனக்கு, அது ஒரு எனக்கு ஒண்ணுமே தெரியல, நான் தூங்குறேன், தூங்கி எழுந்திருக்கும் போது எனக்கு கனவே வரது இல்லையே சார், அப்புறம் எப்படி எனக்கு கனவு இதுல பாடமாக இருக்கு? இங்க கனவுன்றதுலயே முதல்ல நீங்க இதை புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. நான் அது பல முறை உங்களுக்கு வேற மாதிரி சொல்லியிருக்கேன். ஒரு குழந்தைய உட்கார வைத்து ஒரு மானின் கதையோ இல்ல ஒரு ஒரு ஆமையும் ஒரு முயலும் போகுது. இந்த ஒரு ஆமையும் முயலும் போறது நிஜமாலே நடக்கிற கதையா? இல்ல, அது நடக்காது. ஒரு இங்க நீங்க சொல்லலாம் இது ஊமையாக காட்டப்படுகிறதுன்னு, அது கூட இல்ல, அது ஊமை காட்சியும் கிடையாது. அது என்ன காட்சி? நீங்க பார்க்கக்கூடிய அந்த காட்சி என்ன காட்சி? ஒரு முயலும் ஆமையும் செல்கின்றது, அந்த இடத்துல முயல் வேகமாக போடுகின்றது, அப்புறம் தூங்கிவிட்டது, அப்புறம் ஆமை அதை வென்றது அப்படின்ற ஒரு கருத்தை நம்ம சொல்லும் பொழுது அங்கே என்ன இருக்கு அப்படின்னா, முழுக்க முழுக்க இந்த சொப்பனம் அப்படின்ற அந்த கனவு நிலை. அந்த கனவு நிலை என்பது என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, நன்றாக ஆராயும் பொழுது அதுல வர ஒவ்வொரு காட்சிகளும் உலக இயல்புகளுக்கு ஒரு அந்நியப்பட்டது. அதாவது செயற்கை வாழ்க்கையில நம்ம பார்க்கக்கூடிய இந்த மாதிரி இருக்கணும் அப்படி இருக்கணும் அந்த அறிவுல இல்லை. அதுக்கு மேலே கீழே அது உள்ளே ஒரு மாபெரும் கருத்தை மையப்படுத்தி உள்ளே வைத்து அது நகர்த்தப்படுது. ஒரு ஆழமான உண்மையை உள்ளே வைத்து நகர்த்தப்படுது. இது நல்லா நீங்க நல்லா பாருங்க, ஒரு உண்மையை நேரா சொல்றதுன்றது எளிதா நீங்க சொல்லிடலாமா அப்படின்னா ஒரு மொழிப்படுத்தி சொல்லி காட்டலாம். ஆனா இந்த மாதிரி அதை ஒரு இன்னொரு காட்சியில் இன்னொரு ஓமை நிலைக்கு ஏற்றி அந்த ஓமையின் அடிப்படையில் அந்த உண்மையை வெளியே கொண்டு வரும் நிலை அங்க இருக்கு. ஏன் இது நடக்குது? எதற்காக இந்த மாதிரியான ஒரு நிலை? இது சாதாரண வாழ்வியல்ல எப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னாக்கா, இதுதான் வந்து நூலியல் அறிவியல்னு நம்ம சொல்றோம். இது நூலியல் அறிவியல்னு எதை சொல்றோம் அப்படின்னா, நூலியல் அறிவுனா என்ன, அந்த நூலியல் அறிவு அப்படின்றது என்ன அப்படின்றத முதல்ல சொல்றோம். முன்னே தோன்றி நின்று நிற்கக்கூடிய ஒரு காட்சி அங்கு இருந்தாலும் அதன் ஊடே ஒளிந்து மறைந்து நிற்கக்கூடிய இன்னொரு காட்சி அங்கே ஒரு ஒரு நோக்கம், அங்கே ஒரு இயக்கம் உண்டு அப்படின்றத விளக்குறது. எப்படி? ஒரு நூல் படிக்கிறீங்க, ஒரு புத்தகத்தை படிக்கிறீங்க, சரியா? சரி, அந்த புத்தகத்தை படிக்கும் போது நீங்க என்ன உங்களுக்கு பிடித்தமான ஒரு புத்தகம் சொல்லுங்க. ஓ, ஏதோ ஒரு நூல், ஏதோ பிசிக்ஸா இருக்கலாம், சரி பரவாயில்ல. அப்போ அது எந்த நூலாக இருக்கலாம், எந்த நூலாகவும் இருக்கலாம், சரியா? அப்போ அங்கே நாம வந்து என்ன புரிந்து கொள்ளணும்னா, ஒரு நூல் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நூலை நாம படிக்கும் வாசிக்கும் பொழுது அந்த நூலுடைய கதை அங்கு ஓடுகின்றது. கதை ஓட்டம் இருக்கா? அப்ப அந்த கதை ஓட்டத்தை நீங்க படித்துக் கொண்டே வரும் பொழுது அந்த கதை தான் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே வருமா? இல்ல, இன்னொன்னு இருக்கிறாங்க. யார் இருக்கிறாங்க? அந்த கதை மாந்தர். இந்த கதையை எழுதும் அந்த கதை எழுதியவரின் அறிவு ஓட்டம், அறிவின் சலனங்கள், உணர்வின் சலனங்கள், அந்த அவர் எப்படி அந்த ஒவ்வொரு உணர்வுகளையும் தன் உள்ளே அகப்படுத்தி அதை எப்படியெல்லாம் கோர்க்கின்றார் அப்படின்ற அந்த அறிவு நிலை அங்க பார்க்கிறோம், சரியா? அதனாலதான் நான் பல முறை சொல்லுவேன், தயவு செய்து படம் பார்க்கறத விட்டுட்டு நூல்கள் படிங்க.
என்ன அர்த்தம் அப்படின்னா, படங்கள்லயும் அதே நடக்குது. ஒரு புத்தகம் படிக்கிறதுலயும் அதே தான் நடக்குது. ஒரு இயக்குனர் இருப்பார், இங்கே ஒரு எழுத்தாளன் இருப்பான், அந்த எழுத்தாளன் தான் மறைஞ்சிருப்பான். அந்த மறைந்திருக்கின்ற அந்த மறைப்பொருள் அவன் தான், அவன் தான் அந்த மறைப்பொருள். ஏன்னா அவனுடைய மூளையின் இயக்கம் தானே அங்க நடந்துகிட்டு இருக்கு. அவன் எப்படி நகர்த்த போறான்னு நீங்க விருப்பப்பட்டு அதை நகர்த்த முடியுமா? முடியாது. அவன் நகர்த்துறது தான் அங்க நகர்த்தப்படும். அந்த மாதிரி அதற்கேற்பதான் அது நகர்த்தப்படும். ஆனா நீங்க அந்த மாதிரியே பாப்பீங்க, ஒரு எழுத்தாளன் இப்படி நகர்ந்து கொண்டிருக்கின்றான், அந்த எழுத்தாளன் இப்படி சிந்தித்து அதை நகர்த்தணும் அப்படின்னு பாப்பீங்களா? இல்ல, அந்த கதையின் ஓட்டத்துலதான் நீங்க ஓடிட்டே இருப்பீங்க. சரியா? அப்போ இங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க. அந்த நகர செய்பவன், இயக்குபவன், அறிவை காணக்கூடிய ஆற்றலை தருவதுதான் இங்க அந்த நூலியல் அறிவியல். இந்த அறிவியலை தான் நமது முன்னோர்கள் முதல் தொல்காப்பியர் அவ்வளவு அழகாக கண்டு வச்சிருக்கிறார். நீ இந்த அறிவியலை தான் இந்த நூற்றாண்டுல ஏறக்குறைய இப்பொழுதுதான் இந்த அரிஸ்டோட்டல் காலத்துல எல்லாம்